அன்பார்ந்த எம்என் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். நீங்க இப்ப எத்தனை வருஷமா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருக்கீங்க? 17 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கீங்க. எந்த ஊரு? குறும்பட்டி ஏரிக்கோடி. ஏரிக்கோடி குறும்பட்டி குப்பூர் பஞ்சாயத்து பலாமரத்துக்கோட்டை ஏரிக்கோடி. விநாயகர் வந்து செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு விநாயகர் சதுர்த்தி நீங்க எங்க கரைப்பீங்க? இரும்புத்தூர். இரும்புத்தூர் யோகனைகள்ல கேட்டீங்க, பக்கம் இல்லைங்களா உங்களுக்கு? அது பக்கம் அங்கே போயிருக்கிறோம். இரும்புத்தூர் தான் பக்கம். ஆமா, 10 வருஷமா போயிருக்கிறோம் ஒகேனக்கல்லாம். சீசனை பொறுத்து
இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ஊரில் எத்தனை வருஷமாக கொண்டாடிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் விவரம் தெரிஞ்சு இருக்குல்ல? நாங்கள் விவரம் தெரிஞ்சிருந்து ஒரு 17 வருஷமாக நாங்கள் சின்ன வயசு ஒரு விளையாட்டாக ஆரம்பிச்சிங்க, அது பெரிய விசேஷமாகி குழந்தைங்க கும்படிக்கு எல்லாம் ஜனங்களுக்கு நிறைய பேர் 5 நாள் வச்சு கரைப்போம். ஒவ்வொரு நாளைக்கும் அன்னதானம் நைட்டில், குழந்தைங்களுக்கு இடைக்கால 5 நாள் முழுதும் சாயந்தரம் 7 மணி to 9 மணி வரைக்கும் அன்னதானம். ரெண்டாவது கும்படி குழந்தைங்களுக்கு இடைக்கடை போடுற விசேஷம் அது சந்தோரம் நடந்துக்குது. பிள்ளையார் அதுக்கு தகுந்த மாதிரி ஜனங்களுக்கு வரம் கொடுத்து குழந்தை வரம் அது இது நிறையிறதுனால மிளகு கிராண்டாக செய்கிறோம். இப்போ விநாயகர் இப்போ எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க? இது வந்து 9700 ரூபா. ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ வாங்குனீங்க? ஃபஸ்ட்டு வாங்கும்போது 1500 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்ணு கட்டின சித்தம்பி, எத்தனை வருஷமா நீங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சு? நாங்க ஒரு 3 வருஷமா. 3 வருஷமா கொண்டாடுங்க. பசங்க காசு எல்லாம் கலெக்ட் பண்ணி செய்வீங்கல்ல, ஃபர்ஸ்ட் எவ்வளவு கலெக்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆளுக்கு 100, 150 போட்டு விநாயகர் வாங்கினீங்களா செஞ்சீங்களா? வாங்கினேங்க. விநாயகர் வாங்கி ஜாலியாக இருக்குமா விநாயகர் சதுர்த்தி? ஊர் பண்டிகையோட திருவிழா பண்டிகை மாரியம் பண்டிகைலாம் வருல, அது பெஸ்ட்டாக விநாயகர் சதுர்த்தி பெஸ்ட்டாக இருக்கா? விநாயகர் சதுர்த்தி. ஏன் விநாயகர் சதுர்த்தி பெஸ்ட்டாக இருக்கு? கலர் பூசின் போய் ஜாலியாக விளையாடுவீங்க, அதுதான் உங்களுடைய ஜாலி. ஆர்கெஸ்ட்ராலாம் போடுவாங்களா விநாயகர் சதுர்த்திக்கு? நீங்கள் டான்ஸ்லாம் ஆடிடுறீங்களா பாட்டு போட்டு? ரொம்ப ஜாலியாக இருக்கும் விநாயகர் சதுர்த்தி. ஓகே. விநாயகர் சதுர்த்தி நீங்கள் எத்தனை வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கீங்க? இதோட நாங்கள் 10 வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். 10 வருஷமா? எந்த ஊர்? நாங்கள் பாலக்கோடு பக்கம் மூங்கப்பட்டி. மூங்கப்பட்டிங்களா?
விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுக்காக நீங்க ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவீங்கல்ல, விநாயகர் சதுர்த்தினா இப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தினா என்ன, நாங்கள் எல்லாமே எங்க பசங்க இருக்கனால எல்லாம் வெளியே போயிடுவோம், நாங்கள் காலையோட ஊர்ல அதிகமா இருக்க மாட்டோம். சரி, ஸோ இந்த ஒரு பண்டிகைனா நாங்கள் பசங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து இதுக்காக ஒரு சீட்டு நடத்தி நடத்தி லாஸ்ட் விட பிரிச்சு அது வழி நடத்தி எடுத்துடுறதுலாம் ரொம்ப ஆர்கனைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நாளா வந்துட்டு ஒரு மூணு நாளா எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி யாரும் யார் வீட்டுக்கும் போகாம ஒரே இடத்துல கோயிலே இருந்துகிட்டு சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு ஜாலியா இருந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். இதுக்காகவே ஒரு வருஷமா எல்லாம் ஜாலியா இருந்தது. சேர்த்து காசு இருக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு பண்ணிருக்கு. ஒரு நல்ல வச்சிருக்கீங்க இது வரைக்கும் 1,00,000 சேர்ந்துருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா விநாயகர் இந்த சிலை வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்க? ஒரு 7,000. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குனீங்களா, அதெல்லாம் எவ்வளவு? நாங்க ஃபர்ஸ்ட் வாங்குனதுங்க 3,000 வாங்கணும் சார். ஸ்டார்டிங்ல அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா 10 பேர் வந்து 20 பேர் வந்து இப்ப 30 பேர் வந்து சேர்ந்து ஓனவும் வாங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து நீ விநாயகர் வந்து எங்க எடுத்து போய் கரெக்டிங்க? ஒகேனக்கல் எடுத்து போங்க. ஜாலியா இருக்குங்களா? ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஜாலியா இருக்கும். பசங்க டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி ப்ரோக்ராம் கண்டிப்பா இருக்கும். மூணு நாளுமே ப்ரோக்ராம் இருந்துட்டு நைட் டைம் வேற இந்த சாப்பாடுலாம் செஞ்சு கொடுப்பீங்க? எல்லா நாளுமே சாப்பாடு இருக்கும். மூணு நாளுமே காலையில நைட்டு மூணு நாளுமே சாப்பாடு வச்சுட்டு சாப்பாடு நல்லா எடுக்கிற வரைக்குமே காலையில சாப்பிடும் நைட்டு சாப்பிடும். கோயில் சார்பா இல்ல நீங்க பசங்க சார்பா? நாங்க எல்லாமே சார்பா. அதுதான் ஊர்ல மொத்தமா எத்தனை சாமி வச்சிருக்கீங்க? ஊருக்கு பொதுவாக நாங்கள் ஒரு சிலதான் வச்சுருக்கோம். எல்லாம் ஒரு அவங்க வீட்டுக்கு வச்சுப்பாங்க, பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு சில நாங்கள் பொதுவாக ஒரு பொதுவாக. சரி, ஓகே, தேங்க்ஸ். அந்த அளவுக்கு கொண்டாட்டமா அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு கொண்டாட்டம்
அவங்க அஞ்சு நாள் கொடுத்த நாள் போலீஸ் வேறு மூணு நாள் கொடுக்குறாங்க பர்மிஷன். அதான் ரொம்ப ஃபீல் பண்றோம். ஃபர்ஸ்ட் நாள்லாம் எங்க இஷ்டத்துக்கு வச்சிருந்தோம், ரூல்ஸ் அது இதுன்னு போட்டு பண்ணிட்டாங்க. நாங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து செலவு பண்ணி வைக்கிறோம், நாங்க பரவாயில்லீங்களா? சின்ன நிறைய ஒரு அஞ்சு ஒரு சின்ன செலவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணாயிரம் செலவு செஞ்சுக்கணும், மூணு நாலாயிரம் செலவு செஞ்சு எல்லாம் செலவு வச்சிங்களா? எல்லாம் செலவு வச்சு. இப்போ நீங்கள் இங்கே மட்டும் வச்சுருக்கீங்களா இல்லை உங்களுக்கு அதாவது வேற எங்கேயாவது? இல்லை, நாங்கள் இங்கே தான் ஃபஸ்ட்டு முனியப்பக்கிட்ட இருந்து செஞ்சுருந்தோம். இப்போ எங்கள் இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதை எங்கே செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் நல்லா எங்கள் நல்லா செலவு நல்லா ஓடுது, நல்லா செலவு நல்லா பண்ணிட்டுருக்கோம். ஓகே, தேங்க்ஸ். டிவியில் போட்டுக்கணுங்க, காலையில் பசியாக பாருங்க, அவ்வளோ இது கஷ்டப்படுறாங்க, மாதிரி பண்ணுறாங்க, வரேன் காலையில் சாப்பிடுவாங்க, ஆடு போட பத்து வைக்கல அப்படிலாம் சொல்லுங்க. ஆமாண்ணே, பெருசில் போட்டுக்கலாம். கீதா ஆகிய டிவி வந்துக்கிதே, கீதா டிவி ஆசலா நைட் ஜாலியாகவும் மெல்வாக்கடாமல் கொண்டு மெல்வாக்கார் அக்கம் போது கிளம்ப கடவுளாக்க அவங்க உடம்பு காலந்த இல்லை இல்லை இங்கே வாழ்க்கை பூஜாவையும் கிளம்பி கரங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் வர்றது இதெல்லாம். ஏன்னா இது வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வார வாரம் வர்றதுன்னா கூட அவங்க அந்த ரூல்ஸ் போடலாம். வருஷத்துக்கு ஒரு நாள் வருது, அந்த சிலையை தூக்கிறதுக்கு அஞ்சு பேர் தான் போய் கரைக்கணுன்றாங்க. பசங்க நல்லது கெட்டது பண்ணுறவங்க எல்லாம் எல்லாமே அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து பண்ணுறதா அது ஒரு விநாயகர் சதுர்த்தியே, ஒரு அஞ்சு பேர் போய் பண்ணுறதெல்லாம் அது விநாயகர் சதுர்த்தியே கிடையாது. அந்த தடியை நான் வந்து முறியடிக்கிறேன் சொல்கிறேன். ஆனா பர்மிஷன் கொடுக்கறதுல
இப்போ ரொம்ப எல்லாமே கெடுபடினா இல்லைனால சொல்லல. நான் இந்த சிலைக்கே 3 நாள்ன்றவங்க பர்மிஷன் கொடுக்குவாங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். அதுக்கு நாங்கள் போய் கேட்டாவே கோர்ட்டுக்கு போவோம், அதுக்கு போவோம்னா நாங்கள் வருஷத்துக்கு 1 நாள் வைக்கிறது. நாங்கள் கோர்ட்டுக்கு போய் தரம்புறதுக்கு அதை நாங்கள் வைக்காத வைக்கலாமே. இல்லை ஊர் பொதுவாக வைக்கிறீங்களா இல்லை பசங்க? பசங்களாம் இவங்க சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து வச்சிங்க. ஊர் பொதுவுனால தனியாக வேறு இடத்துல வைக்கும். ஊர் பொதுவாக தனி, நீங்கள் தனியாக நினைக்கிறேங்க 3 நாள்ன்றது வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பிராப்ளமாக தான் இருக்குது. ஆமாம், எடுத்துட்டு போய் விநாயகர் கரைப்பீங்க? விநாயகர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி டேம்லங்க. கேஆர்பி டேமில் கரைப்பீங்க? டேமில் கரைக்கிறதுக்கு எதுவும் உங்களுக்கு தடையாக? அது கரைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. போலீஸ் ப்ரொடக்ஷனோடய கரைக்கு, போலீஸ் ப்ரொடக்ஷனோட எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் வந்து கரைக்கிற டைம் மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணாங்கன்னா பரவாயில்லன்னா. இந்த ஈவினிங் 7 மணிக்கு மேலே விடுறதில்லை, அது ஒரு 8 மணி வரைக்கும் பண்ணாங்கன்னா பரவாயில்லன்னுலாம் நைட்டில். சார், இப்போ ஊரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊரில் நிறைய பேர் நிறைய வந்து விநாயகர் சிலை அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அது தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நீங்கள் எத்தனை ஊரில் பொங்கூர் இருக்குல்ல, எத்தனை சிலை வச்சுருக்கீங்க? கம்மி பண்ணால் காவேரி பட்டணத்துக்குள்ளே ஒரு 200ல இருந்து ஒரு 250 சிலை வச்சுருப்பாங்க. ஆமாங்க, அதில் மட்டும். ஆமாம், டவுனுக்குள்ளே. டவுனுக்குள்ளே? ஆமாம், ஊருக்குள்ளே. வில்லேஜ் எல்லாம் கணக்கு கூட ஒரு 1000 தான். காவேரிப்பட்டினம் மட்டும் ஒரு 250ல இருந்து 300 சிலை வச்சுருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் சிலை வாங்குவீங்களா? எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சார் வாங்கியிருக்கீங்க? ஸ்டார்டிங்கில் நாங்கள் 20,000 வாங்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். ஆமாம், அவ்வளோ அமௌண்ட். ஆமாம், இப்போ இந்த சிலையுடைய அமௌண்ட் எவ்வளோ சார்? இந்த சிலைங்க 15,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் சார். ஊரில் இப்போ சிறப்பாக கொண்டாடுறீங்க, ஓகே. ஆர்கெஸ்ட்ரா மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுறீங்க? ஆர்கெஸ்ட்ரா இல்லை, அது பசங்களுக்கு பாட்டு போட்டி விளையாட்டு போட்டி எல்லாம் செவ்வாய்க்கிழமை இருக்குதுங்க நைட்டு. கம்யூனிட்டி சேர்ந்ததுனால வந்து சிம்பிளாக பண்ணுறோங்க. ஆர்கெஸ்ட்ரா இருக்குது. ஓகே, சிம்பிளாக வச்சுருக்குறோம். சரி, ஓகே, சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கீங்க. ஆமாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. மச்சான், காணி வைக்கணுமா?
கேசியர்கிட்ட சொல்றேன் இருங்க, அவர் என்ன பண்ணாரு, காணிக்கை தான் காணிக்கை வைக்கணுமா, எல்லாம் எவ்வளவு வைக்கின்ற ரெண்டு பேர் மேல இருக்கீங்க, துணி கொடுங்க. ஒரு மணி நேரம் சோல் சாப்பிட கலந்து தேங்காய் இங்கேயே உடைச்சிருங்க. அதுல பத்து பேர் சாப்பாடு சாப்பிட தூக்க மாட்டானா? ஜாக்கிரதை விநாயகர் சதுர்த்தி இப்ப எத்தனை வருஷமா நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க? 6 வருஷமா செஞ்சிருக்கோம். 6 வருஷமா எந்த ஊரு? முருகேசன் காலனி, பாப்பாரப்பட்டி. பாப்பாரப்பட்டி முருகேசன் காலனி. ஆமா. இப்ப விநாயகர் சதுர்த்தி பத்தி நீங்களா ஏதாவது கருத்து, அதாவது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குல்ல? மக்களும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா மற்ற ஃபங்க்ஷன்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஊருக்கு ஊருக்கு அங்கங்கே ஒரே இடத்துல வந்து அவங்க ஊரில் முடிச்சிருவாங்க. ஆமாம். ஆனால் இது அப்படி கிடையாது, ஒரே இடத்துல ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து எதனா ஒரே இடத்துல வந்து அது ஒட்டுக்காக கூடுவாங்க. பார்க்காதவங்க எல்லாருமே பார்ப்பாங்க, வித்தியாச வித்தியாசமாக இருப்பார், வெவ்வேறு மாறு இடத்துல இருப்பார் விநாயகர். நம்ம அம்மெல்லாம் அலங்காரம் பண்ணுற மாதிரி தான், இவர் வந்து வெளியே அலங்காரம் பண்ணி வெளியே ஊருக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி, அது அர்த்தம் அது எடுத்துகிட்டு வர மாதிரி, அந்த மாதிரி தான் வந்து விநாயகர் சகுதி ஒரு டிஃப்ரெண்ட். அதனால் வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படி ஒன்றா கொஞ்சம் படிக்கடியாக மேலே ஏற்படுத்துக்கிறோம், அவ்வளோதான். இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் பெருசாக செய்வோம், இதுக்கு நம்ம பெருசாக செய்யணும், அதுக்கு வந்து அவர் தான் வந்து. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருக்காங்க எங்கள் ஊரில்? எங்கள் ஊரில் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சவரைக்கும் இல்லை, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக தான் பண்ணிட்டு வரோம். நாங்கள் 7 வருஷம் இப்போ நாங்கள் தனியாக எடுத்து பார்த்தோம்னா விநாயகருடைய விலைவாசி விலைன்றது அப்படி வந்து எந்த ஸ்டேஜில் வந்து அதிகரிச்ச போதா இல்லை? ஆமாம், நார்மலாக ஸ்டாண்டிங்கில் இல்லை. இப்போ நாங்கள் இருக்கிறதோ நாங்கள் இருக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டு தான் போயிட்டுருக்கோம். அடியும் சரி வந்து, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் சரி அமௌண்ட்டும் சரி எல்லாமே வந்து ஹைட்டாக போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் அது இருக்கிறக்கும் போது பெருசாக தான் செய்யணும்னு நினைக்கிறோம், எல்லாம் பெருசாக தான் பண்ணுவோம். இது வந்து பசங்களாம் தனியாக, ஃபஸ்ட்டெலாம் வந்து கொஞ்சம் பெரியவங்களாம் கூட வந்து சேர்ந்து எல்லாம் செஞ்சோம், இப்போ பசங்களாம் முன்னாடி நின்று வந்து செய்யலாம், தனியாக செஞ்சு பண்ணிருக்கோம். பணம் எப்படி? நாங்களே தான், எங்கள் பசங்க மட்டும்தான். ஊர் பணம் எதுவும் கிடையாதுங்க. பசங்க பசங்க நாங்கள் 10 பசங்க 10-12 பேரும் 15 பேர் அது அவ்வளோதான். ஊர்ல பசங்களும் அவ்வளோதான். எங்கே கரைப்பீங்க? ஒகேனக்கல் தான். ஜாலியாக இருக்குமா? நான் எல்லாம் சொன்னேன்னே, திருவிழா மாதிரி இருக்கும் அந்த இடத்துல, அவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க அந்த இடத்துல, சந்தோஷமா இருக்கும். ஜாலியா பெருசு நல்லா பசங்க ரேடியோ செட்லாம் வச்சு பண்ணி பாக்ஸ் இருந்து எல்லாமே பயங்கரமா இருக்கும். நாளைக்கு இன்னும் நல்லா இருக்கும். இன்னும்
மேலே ஒரு ரெண்டு பேர் ஏறிக்கலாம். ஏய் மேலே சுத்திக்கலாம்டா. இப்போ சுத்தி மேலே எல்பி ஆ
மேல மேல பாத்து மெயில் வரல கோபிக்கு வாட்ஸ்அப்ல வந்து போட சொன்னேன் நானு கோபிட்டு மட்டும் அது மட்டும் அவன் வாங்கிக்கோங்க ஓட்டிட்டு நமக்கு அது வாட்ஸ்அப்ல போட்டுட்டு அதை ஏத்திக்கலாம் நம்ம ஒண்ணும் கொஞ்சம் வலி விட்டு நெருப்பிட்டு முருகேசன் பாப்பரை போயிட்டு சபரியா நம்பர் சொல்லுங்க சபரி நம்பர் எடுத்துக்கிறேன் 90 95 சரி காணிக்கு வைங்க தலைவர் போட் அப்படியே நைன் எது பாலப்பழத்தில் பூஜை நீ கூட காணிக்கு முடிஞ்சு விநாயகர் சேல்ஸ்லாம் எப்படினா இருக்கு இந்த வருஷம் சுமாராக இந்த வருஷம் சுமாராக போன வருஷம் போன வருஷம் இந்த வருஷம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுல விநாயகர் சேல்ஸ் அதிகமாக போன வருஷம் எந்த வருஷம் சொல்ல முடியும் சேல்ஸ் அப்படின்னா வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பரவாயில்லைங்களா தொழில் நல்லா பிக்கப் ஆகிட்டு இருக்காங்க மொத்தமாக எவ்வளோ விநாயகர் செஞ்சுருக்கீங்க நாங்கள் 80 விநாயகர் போன வருஷம் போன வருஷம் 60 பண்ணுங்க 60 பண்ணிருக்கோம் உங்களுக்கு இந்த விநாயகர் கொண்ட மெட்டீரியல் எங்கேருந்து எடுக்கிறீங்க அந்த சுண்ணாம்புலாம் எடுக்குங்க பெயிண்ட்லாம் எந்த ஏரியாவில் இருந்து எடுக்குங்க பாம்பே வந்து பாம்பே அங்கே தான் வருதுங்க நான் பரவாயில்லைங்களா முன்னாடி இந்த வருஷம் நல்லா சிறப்பாக செய்யணும் விநாயகர் சதுர்த்தியை பற்றி விநாயகருடைய சிலை எது கொண்டு வராங்க அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அதாவது வருஷ வருஷம் விட விநாயகரை வந்து திருப்தியாக கொண்டாடி எடுத்து வந்து ஆற்று இல்லை உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு ஏதாவது தெரியலைங்களா சரி ஓகே நன்றி
ஆப் எம்என் டிவி ஆப். எம்என் டிவி ஆப் இருக்குங்களா? நமக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷமா செய்யறங்க. நல்லா இப்போ இருக்குதான் அதிகம். இப்போ பசங்க எல்லாம் இளைஞர்கள் கொஞ்சம் இளை தலைமுறை வந்து அதிகமா கொண்டாடுறாங்க நம்மளோட பெரியவங்களோட. கண்டிப்பா நீங்க செய்யும். ஆமா, களிமண்ல வச்சு செஞ்சுங்க. இவ்வளவு பிரபலம் கிடையாது. இப்போ ஒன்று ரெண்டு வைப்போங்க, அங்கே போய் கும்பிட்டுக்குவோங்க. நாங்கள் ரெண்டு அதிசயம், ஒன்று மெயின், ரெண்டு அதிசயமாக இப்போ ஊருக்கு 10. ஆமாம், மிச்சம் கூட இருக்கு. தெருவு கொண்டு வைக்கிற ஆர்வமாக கும்பிட்றாங்க. கண்டிப்பாக நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. நல்லா தெய்வத்தோடு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி கும்பரமாக கும்பிட்றாங்க. ஆமாம், பட்டி சொட்டி நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அப்போ மழை விவசாயம் நல்லா இருந்தபோது அப்போ கண்டுக்கல யாரும். பெரும்பாலும் போடுவது ஏரியில் தான் கிடைக்குவாங்க. இப்பதான் ஒகேனக்கு அங்கங்கே போறாங்க. நாங்களும் ஏரியில் தான், எங்களுக்கு தெரிஞ்சு ஏரியில் தான் எடுத்து போவாங்க. நீங்கள் எந்த ஊர்? பழையதரம்பரியா? இதே ஊர். குறைஞ்சதுக்கு ஒரு 10 வருஷமா தான் இம்ப்ரூவ்மெண்ட். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட். 10-11 வருஷமா. இப்போ ஃபர்ஸ்ட்ல நீங்க எவ்வளவு விலை இருந்தது? அன்னைக்கெல்லாம் சொந்தமாக செஞ்சு எங்கன்னா ஒரு சில 500-300-200 கொடுத்த அன்னைக்கு நிலைமைக்கு 500 ரூபாய்க்கு உள்ளதாங்க. இன்னைக்கு 5,000, 10,000, 15,000 கூட போகும். கண்டிப்பாக சைஸை பொறுத்து. நல்லா கொண்டாடுறாங்க பசங்க. கண்டிப்பாக இளைஞர் தலைமுறை நல்லா விளையாட ஒரு விழாவாக எடுத்துக்கினாங்க. அதான் ஊரில் எத்தனை விநாயகர் வச்சிருக்கோம்? எங்கள் ஊரில் ஒரு இருக்கும், ஒரு 15 இருக்கும். பழையதரம் மட்டுமே தெருவுக்கு 2-3, குறைஞ்சது 15-20-25 வரும். ஒரே தாள 2-3 வைக்கிறாங்க. ரேடியோ செட்டு, ஆர்கெஸ்ட்ரா, அந்த மாதிரி எல்லாம் உண்டு. எல்லாம் பண்ணுறாங்க. சரி, நன்றி. நன்றி. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் அரசாங்கம் வந்து கொஞ்சம் சில கட்டுப்பாடு விதிச்சிருக்கு. கண்டிப்பாக அது வந்து வரவேற்கத்தக்கது தான். இருந்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஆமாம், ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள்? நாங்கள் வந்து காரிமங்கலம், தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம். எத்தனை வருஷமாக உங்கள் ஊரில் விநாயகர் வச்சு? நாங்கள் 15 வருஷமாக வைக்கிறோம். 15 வருஷமாக ஒரே கொண்டாட்ட சிறப்பாக. அப்போ இருக்கிறதுக்கும் நீங்கள் அந்த விநாயகருடைய சிலையோட வடிவமைப்பு அதில் ஏதாவது மாற்றங்கள்? விலையோ வந்து விலைவாசி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து களிமண்ணால் செஞ்சாங்க. இப்போ வந்து வெளி மாநிலத்துலேருந்து வந்து இவங்க வந்து செய்கிறாங்க. நல்லா சிறப்பாக இருக்கும்.
சிறப்பாக தான் செய்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் அப்போ விலை எப்படி இருந்தது ஸ்டார்டிங்? அப்போ வந்து சின்ன பசங்களாம் நாங்கள் இருக்கும்போது நாங்களே வந்து செஞ்சுக்கிட்டோம் கடையில். ஸ்டார்டிங் வாங்கும்போது நாங்கள் வந்து எங்களுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் வந்து எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட வந்து நாங்கள் இது பண்ணோம். நாங்கள் வந்து சின்ன சின்னதாக பிள்ளையார பிடிச்சி நாங்கள் வந்து செஞ்சோம். நம்ம இல்லை அது கேட்கலாங்க. இப்போ விநாயகர் வாங்கினீங்கல்ல, வாங்குற ஸ்டேஜில் என்ன அமௌண்ட் கொடுத்தாங்க? நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஒரு 500-1000 அந்த மாதிரி. ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஒரு 3000-ல இருந்து ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங் 3000-ல இருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். எப்படி ரெடி பண்ணீங்க? கலெக்ஷன் பண்ணி வாங்கினீங்களா இல்லை தனிப்பட்ட முறையில்? சேர்ந்து பண்ணிப்போம். அப்படி பசங்க எல்லாம் சேர்ந்து பண்ணிப்போம். இப்போ விநாயகர் சதுர்த்தி கொண்டு வந்து நீங்கள் அந்த ஆர்கெஸ்ட்ரா அதெல்லாம் எல்லாம் பண்ணி சிறப்பாக ஆர்கெஸ்ட்ரா பண்ணதில்ல, ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள்லாம் ஆர்கெஸ்ட்ரா வச்சு கொஞ்சம் சிறப்பாக கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இல்லைங்க, அது நம்ம மன திருப்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கிறது. அன்னதானம் நாங்கள் அதுக்கு பதிலாக அன்னதானத்தை போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டில் எத்தனை நாள் விநாயகர் வச்சு வெளியே? நாங்கள் 7 நாள் கொண்டு போவோம். ஃபஸ்ட் 7 நாள் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரூல்ஸ் எல்லாம் நிறையா போட்டு இப்போ 3 நாள்ன்றாங்க. 3 நாள் கணக்கு தான், 3 நாள் வருது. 3 நாளே முழுசாக இருக்கும். ஆமாம், காலை பூஜை ஈவினிங் பூஜைன்னு 2 பூஜை வச்சு 3 நாள் கணக்குனா 6 வேளை பூஜை செய்யணும். நாங்கள் இது கணக்கு பார்த்தோன்னா 4 வேளை பூஜை தான் கணக்கே வரும் எங்களுக்கு. இது அதுக்குள்ளே எடுக்க சொல்லிடுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பாக மாற்றுவாங்க, எல்லாம் உங்களுடைய தயவு தான். கடந்த 10 ஆண்டுகளில் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு விநாயகர் சதுர்த்தி அதிகமாக கொண்டாடி நல்லா பிரபலமாக இருந்த ஆண்டு ஏதாவது ஒன்று உங்களுக்கு? எங்களுக்கு எல்லா வருஷமும் நல்லா தான் இருக்கு. எல்லாமே வருஷம் வருஷம் எங்களுக்கு எல்லா வருஷமும் நல்லா தான் இருக்கு. சரி, ஓகே, தேங்க்ஸ். 10 வருஷம் நாங்கள் ஒரு 13 வருஷம் வைக்கிறோம். 13 வருஷம் எந்த ஊர்? நாங்கள்
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் காட்டம்பட்டி. காட்டம்பட்டி விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே விநாயகர் எங்கே எடுத்துகிட்டு போய் கரைப்பீங்க? நாங்கள் வந்து ஒகேனக்கில் எடுத்துகிட்டு போவோம். ஒகேனக்கில் அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா, நான் காலையில் எழுந்தோடனே அந்த எடுத்துகிட்டு போகிறது வந்து காலையில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி யாரும் கொடுக்கணும் அர்ச்சனை பண்ணுவோங்க. அது மக்களை வந்து அந்த சாமியை நல்லபடியாக வேண்டிக்குவாங்க. நாங்கள் எங்களுடைய வேண்டுதல் நாங்கள் வச்சுருவோம் பகவான்கிட்ட வச்சுட்டு, அதுக்கப்புறம் எங்களால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணுவோம் இல்லையா. எல்லோரும் வரங்களை கூப்பிட்டு நாங்கள் சோமநல்லி வெளியே பாப்பாரப்பட்டி வெளியே போயிட்டு கோவிலுக்கு கொண்டு போய் அருகில் கொண்டு போய் அம் பகவானை கரைச்சிட்டு நாங்களும் அப்படியெல்லாம் இருந்துட்டு அப்படியே வருவோம். சிறப்பாக போயிட்டுருக்கு, நல்லபடியாக இருக்குது. ஆமாம், ஆ நல்லபடியாக இருக்குது. ஆனால் சில கட்டுப்பாடு தான் ரொம்ப கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அரசாங்கம் கட்டுப்பாடு விதித்து எவ்வளோ கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டிஷன் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கல வைக்காதவங்களுக்கு வேணும். கண்டிப்பாக வச்சிருக்கவங்களுக்கு நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு வரோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 6 நாள் நாங்கள் அலைஞ்சி வாங்கிட்டு வந்தோம் எல்லாத்தையும். பிடி ஆஃபீஸு, தாலுக்கா ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷனு, அப்புறம் TNP ஃபயர் சர்வீஸ் எல்லாத்தையும் வாங்கி வந்துருக்கோம். நாங்கள் வைக்க வாங்காதவங்களையும் கண்டிப்பாக வாங்கிக்காங்க, அது சிறப்பு. ஏன்னா அரசாங்கத்துடைய நிலைப்பாடு நாமளும் கடைபிடிக்கணும். அதனால் நல்லபடியாக இருக்குது, ஒரு சந்தோஷம். சந்தோஷத்துலேயும் என்னென்னா, நம்ம விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணுறதுனால அவங்களுடைய வேண்டுதல் பூர்த்தி ஆகுது. கண்டிப்பாக. ஆமாம், எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, அவ்வளோதான் சொல்லுவோம். அதுக்கு என்ஜாய்மெண்ட்ன்றத விட அந்த சாமிக்கு என்ன ஒரு அந்த நாள். ஆமாம், ஏன்னா மற்ற நாள் எப்படி என்ஜாய்ன்றது வேறு மாதிரி இருக்குது. ஆமாம், இப்போ மாரியம்மனா பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்னா மாரியம்மளுக்கு வந்தது, கார்த்திகை தீபம் ஒன்றுனா சபரிமலைக்கு, திருவண்ணாமலை தீபம், அதே மாதிரி வெள்ளிங்கிரி, அந்த மாதிரி சிறப்புனா விநாயகர் சதுர்த்தி ஒரு சிறப்பு. அந்த பகவானுக்காக அன்றைக்கி ஒரு 3 நாளோ 5 நாளோ அவங்களுடைய வேண்டுதலை பண்ணி நாங்கள் போய் செஞ்சுட்டு வரோம். இதுதான் ¿Qué pasa?
எம்என்டி ஆ எங்க எடுக்கிறது சார் லோக்கலி சார் தருமபுரி ஃபுல்லாக எடுக்குது எங்க சார் கேபிள் கவர்மெண்ட் கேபிள் வருதுல்ல கவர்மெண்ட் கேபிள் வருது இல்லையா எத்தனை எந்த நம்பர் எங்களுக்கு ஃபுல்லாக ஆன்லைன் எல்லாமே ஆப்பு இந்த மாதிரி வருது
தருமபுரி மாவட்டம் கம்மையலூர், கம்மையலூர் கிராமம், கிராமம் பூப்பாளையம், சரிங்களா? எத்தனை வருஷமா செய்யறீங்க? நாங்க இப்பதான் புதுசா தான் ஒரு ஆறு ஏழு ஆறு வருஷமா செய்யறேங்க. ஆறு வருஷமா செய்யறேங்க. நல்லா சீரும் சிறப்புமா நல்லா பண்றேங்க. பசங்க எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் யாரும் செய்யல, பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க யாரும் செய்யல. பசங்க நாங்க சேர்றேங்க, நாங்க பண்றேங்க, நல்ல சந்தோஷமா இருந்து போறேங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து விநாயகர் சதுர்த்திங்கிறது அடுத்தவங்களுக்கு எப்படிங்கறதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு மற்ற ஊரில் கொண்டாடுறாங்களே, நம்ம ஊரில் ஏன் இல்லை அப்படின்னு ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் எங்கள் ஊரில் பூப்பாளையம் கிராமம் அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி எங்கள் ஊரில், சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பக்கத்தூர் அதுக்கு பக்கத்தூர் எல்லாம் செய்வாங்க. நம்ம எங்கள் ஊரில் நாம் செஞ்சது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரும் செய்யலை பல்ல அப்படிங்கிறதுக்காக பசங்களாம் ஆரம்பித்து ஆசைப்பட்டு செஞ்ச ஒரு விஷயந்தான் எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி. எனக்கு அப்போ தான் தெரியும் அதுதான், சரிங்களா? விநாயகர் இப்போ சேல்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? விநாயகர் ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ அரசாங்கம் புதுசாக திட்டம் கொண்டதுனால கொஞ்சம் இப்போ டல் ஆகுது. நல்லா இருக்குங்களா? இல்லை போன வருஷம் நல்லா இருந்ததுங்களா? போன வருஷம் கொஞ்சம் அப்பயும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி திட்டம் கொண்டாந்தாங்க, அதனால தான் கொஞ்சம் அடிப்படுது. நீங்கள் எத்தனை வருஷம் ரிசர்ச் பண்ணுறீங்க? ஒரு 5-6 வருஷமும் 6 வருஷம். இது இந்த வருஷம் வந்து வீழ்ச்சின்னு சொல்லலாமா? அதாவது விற்பனை வந்து எப்படி கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு? டல் தான் சொல்ல முடியும். 5 வருஷம் அது முன்னாடிலாம் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதிக விற்பனை இல்லை, அதிகமாக விற்பனை இல்லை. சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து, விநாயகர் சதுர்த்தி பற்றி உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள்? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வந்து மக்கள் வந்து எல்லா இடங்களில் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பண்டிகை வந்ததுனால வந்து ஒரு காலத்தில் வடநாட்டில் மட்டும்தான் இருந்துருந்துச்சு, இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் கிராம குக்கிரம் எல்லாமே வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த பண்டிகை வந்து நம்ம மக்கள் எல்லாமே சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அடுத்து என்ன
அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எப்போ இருந்து விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 10 வருஷமாக வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நல்லா கோலாகலமாக கொண்டாடுறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறத கூட பார்த்தீங்கன்னா வந்து வசூல் சைடெலாம் இன்னும் ரொம்ப வேகமாக இருக்குது நம்ம நம்மளுக்கு. இன்னும் நம்ம இந்த வில்லேஜில் இன்னும் சின்ன சின்ன பசங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க சின்ன கூட செய்கிறா அப்படின்னு முன்னாடி வந்து செய்கிறாங்க. இப்போ ஒரு பெரியவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை விட சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விநாயகர் சிறப்பாக இருக்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தினாவே இப்போ பேனா எடுத்துக்கிறது நோட் எடுத்து அந்த மாதிரி பண்ணுறாங்க, கலெக்ஷன் பண்ணுறாங்க. அதிக இடத்துல ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை தீபாவளியோட இந்த திருப்தியா இருக்குது. அந்த என்ஜாய்மெண்ட் அவனுக்கு எப்படா விநாயகர் சதுர்த்தி வரும்ன்ற ஒரு ஆவலை வந்து அவனுக்கு எப்பொழுது இருந்துட்டே இருக்குது. இந்த பண்டிகை வர்றதுனால ஒரு அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி, கண்டிப்பா புத்துணர்ச்சி ஏற்படுறதுனால அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறான். நீங்கள் எந்த ஊர்? எந்த ஊரில் நாங்கள் வந்து சோழகுட்டை பக்கம் பனந்தோப்பு. நீங்கள் எத்தனை வருஷம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு? நாங்கள் இப்போ ஒரு 5 வருஷம். சார், விநாயகர் சதுர்த்தியை பற்றி நீங்களா உங்கள் ஊரில் எப்படிலாம் கொண்டாடுவீங்கன்னு சொல்லி பசங்க எல்லாம் சேர்ந்துன்னு கலெக்ஷன் பண்ணி காசு கலெக்ஷன் பண்ணி பசங்க மூலியமாக ஊரில் சிறப்பாக கொண்டாடுவோம். இப்போ நீங்கள் விநாயகர் சதுர்த்தினே சங்கம்லாம் பசங்க ஆரம்பிச்சு பண்ணுறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது அமௌண்ட் கலெக்ட் பண்ணி பண்ணுறீங்களா? இல்லை, தனிப்பட்ட முறையில் பசங்க மட்டும் காசு போட்டு பண்ணுறீங்க. சூப்பர், நல்லது. எத்தனை வருஷமாக கொண்டாடிட்டீங்க? ஒரு 5 வருஷமாக. நல்லா சிறப்பாக போயிட்டுருங்களா? விநாயகர் எங்கள் ஆற்றுல கரைப்பீங்களா இல்லை எந்த இடத்துல கரைப்பீங்க? ஒகேனகல் பீச். பக்கம் எரம்புத்தூரில் அங்கே போகிறாங்க. எரம்புத்தூரில் தண்ணி கம்மியாக இருந்தால் நாங்கள் போகிறோம். நல்லா ஜாலியாக இருக்குங்களா நீங்கள்? நல்லா ஜாலியாக. சூப்பர், சரி. விநாயகர் வந்து ஒரு சக்தியான கடவுள் சார், முதல் தெய்வம். அதாவது தெய்வத்திலே முதல் தெய்வம் விநாயகர். அதனால அது சக்தி வாய்ந்த சாமியால நாங்கள் அது கம்பெனியில் வச்சா நல்லா செல்வாக்கா இருக்கும். அதனால வச்சு நாங்கள் செய்கிறோம் சார். எங்களுடைய மன திருப்தி அது செய்வோம். சூப்பர், ஓகே சார், தேங்க் யூ.
அன்பார்ந்த எம்என் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள்.